ஆந்திர மாநிலம் சித்தூரில் மனைவிக்கு வேறு சிலருடன் கள்ளத்தொடர்பு இருந்ததால் விரக்தியடைந்த கணவன் தனது மகளை கொன்றுவிட்டு தானும் தற்கொலை செய்து கொண்டது உறவினர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சித்தூர் அருகேயுள்ள பிரசாந்த் நகரை சேர்ந்த கணேஷ் கடந்த 6 ஆண்டுகளுக்கு முன்பு சென்னையில் உள்ள லாஜிஸ்டிக் நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்தார். அப்போது திவ்யா என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். திருமணமான 6 மாதத்தில் திவ்யா கருத்தரித்த நிலையில் இவர்களுக்கு கார்த்திகா என்ற 4.5 வயது மகள் இருந்தார். இந்த நிலையில் திவ்யாவுக்கு வேறு சிலருடன் தொடர்பு இருப்பதை அறிந்த கணவன் கணேஷ் அவரை கண்டுபிடித்துள்ளார். ஆனால் இதை ஏற்க மறுத்த திவ்யா தன்னை மிரட்டினால் வரதட்சணை செய்து கொடுமைப்படுத்துவதாக கூறி காவல் நிலையத்தில் புகார் அளிப்பதாக மிரட்டியுள்ளார். இதனால் விரக்தியடைந்த கணேஷ் சித்தூரில் உள்ள தனியார் விடுதியின் அறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். மேலும் தனது 4.5 வயது மகளையும் அவர் கொலை செய்துள்ளார். இதுகுறித்து கணேஷின் தாயார் மஞ்சுளா அளித்த புகாரின் அடிப்படையில் திவ்யா, வினோத், தனா, சோபியா உள்ளிட்டோர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.